ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் சவுதி அரேபியாவுடைய முக்கிய செய்திகள் மற்றும் தவக்கலான ஆப்பில் வந்து பாருங்கள், சில சேவைகள் எல்லாம் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துருக்காங்க. மற்றும் சவுதி அரேபியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தரப்புலேருந்து ஒரு முக்கிய அறிவிப்பெல்லாம் வந்து வெளியிட்டிருக்காங்க. மற்றும் ஃப்ளைட் ட்ராவல் அப்டேட்ஸு, இந்த அனைத்து தகவல்களையும் நம்ம வந்து சொல்ல இருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற தகவல்கள் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரியும். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சவுதி அரேபியாவில் தற்பொழுது கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை வந்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது. அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து கொரோனா பாதிப்பு நிலவரம் வந்து எவ்வளவு அப்படின்றது உங்களுக்கு இந்த வீடியோவே வந்து டிஸ்பிளே ஆகும். சவுதி அரேபியாவில் தினசரி வைரஸ் எண்ணிக்கை 10 மாதங்களுக்கு பிறகு வந்து மீண்டும் வந்து உயர்வை வந்து எட்டியுள்ளது என்பது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தியாக உள்ளது. சவுதி அரேபியாவில் வந்து பாருங்கள், பொது சுகாதார ஆணையம் இந்தியா உட்பட உலகெங்கிலும் உள்ள 69 நாடுகளை மிக அதிக ஆபத்து நிறைந்த, அதாவது கொரோனா பாதிப்பு உள்ளது என அறிவித்திருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. மற்றும் சவுதி அரேபியாவில் இப்போ முதல் தடுப்பூசி வந்து ஒரு டோஸ், நீங்கள் ஏதாவது தடுப்பூசி வகை வந்து போட்டிருப்பீங்க, ஆஸ்ட்ராஜெனிக்கா இல்லை வேறு ஏதாவது போட்டிருப்பீங்க. அதே மாதிரி இரண்டாவது டோஸ் வந்து வேறு தடுப்பூசிகளை வந்து பயன்படுத்துவதற்கும் அனுமதி வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது சவுதி அரேபியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த மாதிரி வந்து வேற வேற தடுப்பூசி வந்து அதாவது நீங்க போடுவதன் மூலமாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, பாதுகாப்பானதுதான் அப்படின்றதையும் வலியுறுத்தியிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இன்னும் வந்து அதிகாரப்பூர்வமாக எந்த டோஸ் நீங்க வந்து தடுப்பூசி வந்து போட்டீங்கன்னா அதற்கப்புறம் வந்து எந்த டோஸ் ரெண்டாவது டோஸ் வந்து நீங்க போடலாம் அப்படின்றத அவங்க வந்து இன்னும் வந்து விளக்கவில்லை. எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் கிடைத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து கண்டிப்பா வந்து பதிவு செய்யறோம். அடுத்த செய்திகளை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது தேவையான உரிமங்கள் வழங்கப்பட்ட பின்னர் வந்து எஸ்டிசி வங்கி மற்றும் சவுதி டிஜிட்டல் வங்கி ஆகியவற்றை சவுதி அரேபியா வந்து தொடங்க உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்ப தவக்கலான ஆப்ல வந்து பின்வரும் சேவைகளை வந்து சேர்த்திருக்கிறாங்க. என்னென்ன சேவைகள் அப்படின்னா, ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகத்தோட ஒத்துழைப்புடன் புனித தலங்களுக்கான போக்குவரத்து டிக்கெட்டுகளை நிர்வகித்தல் மற்றும் செலுத்துதல். இரண்டாவதாக, அதாவது ரெட் கிரசன்டிங் அப்படின்ட்டு ஒத்துழைப்புடன் அபய குரல் அழைப்பு சேவை மற்றும் துணை மருத்துவ சேவை. மூன்றாவதாக, மொபைல் எண் புதுப்பிப்பு சேவை. நான்காவதாக, சுற்றுலா அமைச்சகத்தோட ஒத்துழைப்புடன் நிறுவன தனிமைப்படுத்தப்பட்ட கூட்டங்களை நிர்வகிக்க தங்குமிடங்களை செயல்படுத்துதல். இந்த மாதிரி புதிய சேவைகள்லாம் அவங்க வந்து மேம்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஏற்கனவே வந்து தவக்கலான அப்ளிகேஷன் வந்து பல சேவைகளை வழங்கி கொண்டிருக்கிறது. உங்களுடைய எக்கமாவாக இருக்கட்டும், உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸாக இருக்கட்டும், அதிலிருந்து நீங்கள் வந்து ஷோ பண்ணிக்கலாம். அது வந்து சவுதி அரேபியாவுடைய அத்தாரிட்டிஸ்டே வந்து அவங்க வந்து அங்கீகாரம் வந்து வழங்கியிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. மற்றும் ஏற்கனவே சவுதி அரேபியா வந்து தவக்கலான மொபைல் அப்ளிகேஷனை இந்தியா, இலங்கை போன்ற 75 நாடுகளில் அவங்க வந்து உபயோகிக்கலாம் என்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் தவக்கலனா வந்து ஒரு முக்கியமாக நீங்கள் வந்து அதாவது உங்களுடைய ஹெல்த் ரிப்போர்ட் எல்லாமே அதில் வந்து நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் சவுதி அரேபியாவில் முதல் டோஸ் வந்து தடுப்பூசி வந்து போட்டிருப்பீங்க, அது தவக்கலானால வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிருக்கும். இப்போ இரண்டாவது டோஸ் தடுப்பூசி நீங்கள் போடும் பொழுது கூட அதில் அப்டேட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் சரிபார்க்கணும். தற்சமயம் சவுதி அரேபியாவில் 50 வயது அதற்கு மேற்பட்ட நபர்களுக்கெல்லாம் வந்து தடுப்பூசி வழங்க வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க. அதன்படி வந்து இப்போ செகாலிட்டி மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக தடுப்பூசி போட விரும்பும் நண்பர்கள் நீங்கள் தடுப்பூசி வந்து போட விண்ணப்பித்துக் கொள்ளலாம். உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து வரும், நீங்கள் அதன் பின்பு கூட வந்து நீங்கள் வந்து தடுப்பூசி வந்து எந்த மையத்தில் வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். செகாலிட்டி மொபைல் அப்ளிகேஷனில் அப்ளை செய்து நீங்கள் வந்து போட்டுக்கொள்வது வந்து சிறந்த முறையாக இருக்கும். தடுப்பூசி போட்ட பின்பு உங்களுடைய டேட்டா எல்லாமே தவக்கலானால் வந்து அப்டேட் ஆகுதா அப்படின்றத நீங்கள் வந்து செக் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே வந்து 60 வயது அதற்கு மேற்பட்டவர்கள், உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு இரண்டாவது டோஸ் தடுப்பூசி வழங்க சவுதி அரேபியா அனுமதி வழங்கியிருந்தாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ 50 வயது அதற்கு மேற்பட்டுள்ள நபர்களுக்கு அதாவது இரண்டாவது டோஸ் தடுப்பூசி வந்து வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு சவுதி வாழ் மக்களுக்கு உண்மையாகவே ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி தான். சவுதி அரேபியா வந்து இலவசமாகவே குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டினருக்கு தடுப்பூசி வந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு கூடுதலான ஒரு சிறப்பு அம்சமாகவே உள்ளது. மற்றும் அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. தடுப்பூசிகள் கொரோனாவிற்கு எதிராக வலுவான பாதுகாப்பை வந்து வழங்குகின்றன, ஆனால் மக்கள் பரிந்துரைக்கப்பட்ட அனைத்து அளவுகளையும் எடுக்க வேண்டும் என்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருந்தாங்க. நீங்கள் 2 டோஸ் தடுப்பூசி போட்டிருந்தால் தடுப்பூசி போட்ட 2-3 வாரங்கள் வரை அதிகபட்ச பாதுகாப்பு கிடைக்காது. அதாவது 2வது டோஸுக்கு பிறகு 2-3 வாரங்கள் வரை உங்களுக்கு முழு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து அவங்க வந்து வெளியிட்டிருந்தாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது.
மற்றும் அதாவது தற்சமயம் வந்து அதாவது இங்க சவுதி அரேபியால இருந்து இந்தியா வரணும்னா உங்களுக்கு அதிகமான விமானங்கள் வந்து உள்ளது. வந்தே பாரத் திட்டத்தின் மூலமாக கூட வந்து விமானங்கள் வந்து வர இருக்கின்றன. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தரப்புல இருந்து, அதே மாதிரி ஏர் அரேபியா தரப்புல இருந்து விமானங்களோட பட்டியல் உள்ளது. சில சிறப்பு சமூக ஆர்வலர்களால வந்து சார்ட்டர்டு விமானங்களும் இயக்கப்பட திட்டமிட்டிருக்காங்க. சவுதி அரேபியால இருந்து இந்தியா வருபவர்கள் நீங்க வந்து 72 மணி நேரத்துக்குள்ளதாக எடுக்கப்பட்ட பிசிஆர் பரிசோதனை, அதே மாதிரி ஏர் சோதால வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஃபில் பண்ணி வைத்திருக்க வேண்டும். அதே மாதிரி உங்களுடைய மொபைல வந்து நீங்க தவக்லனா வந்து இன்ஸ்டால் செய்திருப்பதும் கொஞ்சம் அவசியம். ஏன்னா வந்து சில இடங்கள்ல போர்டிங் போடும்போது செக் செய்கிறார்கள். தமிழகம் வருபவர்கள் வந்து நீங்க இ பதிவு வைத்துக் கொள்வது வந்து சிறந்த முறையாக இருக்கும் அப்படின்ற ஒரு தகவல். மற்றும் வந்து பாருங்க, அதாவது சவுதி அரேபியா வந்து இப்ப சவுதி அரேபியாவுடைய மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் சவுதி அரேபியாவில் உள்ள தொழிலாளர் மற்றும் நிறுவனங்களோட நலனுக்காக அவங்க பல்வேறு நடவடிக்கைகளை இப்ப எடுத்துட்டு வர்றாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி வணிக நிறுவனங்கள் மற்றும் கடைகளை தொழுக நேரத்தில், அதாவது வெள்ளிக்கிழமை ஜுமா தொழுகையை தவிர்த்து மூடுமாறு கட்டாயப்படுத்தப்பட வேண்டாம் என்ற வேண்டுகோள் குறித்த தீர்மானத்தை இஸ்லாமிய விவகார அமைச்சகத்தோட ஆண்டு அறிக்கை விவாதத்திற்கு ஒத்திவைத்தது ஷுரா கவுன்சில் என்பது ஒரு செய்தியாக உள்ளது. மற்றும் அதாவது நிறைய நண்பர்கள் வந்து பாருங்க, அதாவது இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியாவிற்கு நேரடியாக எப்போ வந்து விமானங்கள் செல்லும் அப்படின்ற தகவலை தான் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்க. இன்னும் சவுதி அரேபியாவுடைய ஜிஎஸ்ஏ ஜெனரல் அத்தாரிட்டி ஆஃப் சிவில் ஏவியேஷன் வந்து தடையை வந்து அதிகாரப்பூர்வமாக அவங்க வந்து நீக்கவில்லை. இருந்த போதிலும் சவுதி அரேபியாவில் உள்ள இந்தியர்கள் தற்பொழுது வரை வந்து பாருங்க தொடர்ந்து வந்து முயற்சிகள் வந்து மேற்கொண்டு வருகின்றன. அதற்கான பேச்சுவார்த்தைகளையும் நடத்தி கொண்டிருக்கின்றன. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தவுடன் நான் கண்டிப்பாக பதிவு செய்கிறேன். தற்சமயம் வரை அதாவது நேரடியாக விமானங்கள் இல்லாத காரணத்தினால மற்ற நாடுகளில் நீங்கள் தடுப்பூசி வந்து போட்டிருந்தாலும் சரி போராட்டாலும் சரி 14 நாட்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் தனிமையில் தங்கி அதன் பின்பு தான் சவுதி அரேபியா வந்து செல்ல முடியும். அதே மாதிரி ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வந்து ஏற்கனவே ஒரு அறிவிக்கை வெளியிட்டிருந்தாங்க, எந்த நாடுகள் வழியாக பயணம் செய்ய விரும்புகிறீங்களோ அந்த நாடுகளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு நாடுகளும் இந்த கொரோனா பரவல் காரணமாக புதிய புதிய அறிவிப்புகளை தினந்தோறும் வெளியிட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்ப லேட்டஸ்டா கூட வந்து எத்தியோப்பியா வந்து பாருங்க அவங்க விசா வழங்குவதெல்லாம் திடீர்னு வந்து தடை செய்துட்டாங்க. ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து அந்த எத்தியோப்பியால வந்து தங்கி, அதாவது 14 நாட்கள் தனிமையில் தங்கி அதன் பின்பு சவுதி அரேபியா வர வந்து திட்டமிட்டிருந்தாங்க. இப்ப ரீசெண்டா அந்த விசா வழங்குவதை அவங்க வந்து நிறுத்திட்டாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. மற்றும் இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியாவிற்கு நேரடியாக விமானங்கள் இல்லாத சூழ்நிலையில் சவுதி அரேபியா பயணிக்க விரும்பும் நண்பர்கள், உங்களுடைய நிறுவனங்கள் அல்லது உங்களுடைய ஸ்பான்சர் உங்களுக்கு பயணத்துக்கான செலவுகளை ஏற்றால் நீங்கள் வந்து பயணம் மேற்கொள்வது வந்து சிறந்த முறையாக இருக்கும். ஏனால் இந்த மாதிரி பயணம் மேற்கொள்ளும் போது அதிகமான செலவுகள் வந்து ஆகும். மற்றும் சவுதி அரேபியா பயணிக்க விரும்பும் ஒவ்வொரு வெளிநாட்டினரும் கண்டிப்பாக உங்களுக்குரிய தடுப்பூசி சான்றிதழை அந்த முக்கிய வலைதளத்தில் நீங்கள் வந்து பதிவு செய்வது வந்து கட்டாயம். நீங்கள் விசிட் விசாவாக இருந்தாலும் சரி எக்கமா ஹோல்டராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் வந்து பதிவு செய்ய வேண்டும். அதாவது எக்கமா ஹோல்டராக இருந்தீங்கன்னா உங்களுடைய தடுப்பூசி சான்றிதழை நீங்கள் அப்டேட் செய்ததுக்கப்புறம் அது தவக்கலனாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் வந்து செய்யப்படும். அப்டேட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து இந்தியாவிலிருந்து கொண்டே செக் செய்து கொள்ளலாம் என்பது ஒரு சிறப்பான அம்சம். ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் விருப்பட்டீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோக்கில் ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.